அனைவருக்கும் வணக்கம். திருமதி நரிய ஸ்டெல்லா கமலேஸ்வரன், ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலை ஆசிரியர். நாங்கள் தரம் 4 தமிழ். தரம் 4 தமிழ். மூத்தோரை மதிப்பதும் நன்றே, மூத்தோர் சொல் கேட்பதும் நன்றே என்ற சிந்தனையோடு இன்றைய பாடத்தை நாங்கள் ஆரம்பிப்போம். நாங்கள் இன்றைக்கு பார்க்கிற விடயம் தமிழ் பாடத்திலே பழமொழிகள். பழமொழிகள் என்று சொல்லும்போது பொதுவாக பழமையான மொழிகள் என்பதை நாங்கள் பழமொழிகள் என்று கூறுவது வழமை. அதாவது நமது முன்னோர் நமக்கு கூறி சென்ற அறிவுரைகள், நமது முன்னோர் நமக்காக கூறி சென்றுள்ள அறிவுரைகளை நாங்கள் பழமொழிகள் என்று கூறுகின்றோம். அந்த பழமொழிகளிலே நிறைய அர்த்தங்கள் அடங்கியுள்ளது. ஏராளமான நல்ல விஷயங்கள் அந்த பழமொழிகளிலே எங்களுக்காக கூறப்பட்டுள்ளன. அந்த வரிசையிலே நாங்கள் பார்க்கவிருக்கின்ற முதலாவது பழமொழி, அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அடம்பன் கொடி என்று சொல்லும்போது அது ஒரு மிகவும் மென்மையான ஒரு கொடி. இப்போ நாங்கள் சாதாரணமாக கைகளினாலே அந்த கொடியை நாங்கள் பித்து போட்டு விடலாம், உடை தெரிந்து விடலாம். ஆனால் அப்படியான அடம்பன் கொடியும் கூட இரண்டு கொடியோ மூன்று கொடியோ சேர்ந்தால் அதனை நாம் அறுக்க முடியாது, சரியா? அடம்பன் கொடி வந்து மிகவும் மென்மையான ஒரு கொடி, மிகவும் ஒரு வலிமை குறைந்த ஒரு கொடி. அந்த கொடி இரண்டு மூன்றாக சேரும்போது அந்த கொடியை நாங்கள் அறுத்து விட முடியாது. எனவே இந்த பழமொழியினுடைய கருத்தாக நாம் தனித்திருப்பதை விட ஏனியவர்களுடன் சேர்ந்து செயற்பட்டால் நமது முயற்சிகளில் நாங்கள் வெற்றி அடைய முடியும். அதோடு எம்மை யாராலும் தோற்கடித்து விட முடியாது, சரியா? எனவே அடம்பன் கொடியும் திரண்டால் மிடுக்கு. அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். இன்றைய காலகட்டத்தில் அம்மியை தெரிந்திருக்கும், அநேகமாக தெரிந்திருக்கும், அல்லது நீங்கள் படத்திலாவது பார்த்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இப்ப நாங்கள் யாரும் அம்மி பாவிப்பது இல்லை. என்ன அம்மி என்பது? ஒரு கருங்கல்லினால் செய்யப்பட்ட ஒரு சமையல் உபகரணம், கருங்கல்லினால செய்யப்பட்ட ஒரு உபகரணம். அதனை நாங்கள் சாதாரணமாக அசைத்து விட முடியாது, மிகவும் பாரமான ஒரு பொருள். எனவே ஆனால் அவ்வாறான பொருளை கூட அடிமேல் அடி அடித்தால் நாம் முயற்சி செய்தால் அதனை நகர்த்தி விட முடியும். எனவே இந்த பழமொழி அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், சரியா? இதற்குரிய பொருளாக நாங்கள்
முயற்சி செய்தால் எந்த ஒரு முடியாத காரியமும் எங்களுக்கு இருக்காது. நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் வெற்றி கொள்ள முடியும். அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் அநகரும். அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது, ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு. ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு. அதாவது நாங்கள் எந்த காரியத்தையும் ஒரு திட்டமிட்டபடி செய்ய வேண்டும், செயற்படுத்த வேண்டும். நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இக்காரியத்தை இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு அளவு திட்டத்துக்குள்ளேயே நாங்கள் எமது செயற்பாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டும். எனவே ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு என்று சொல்வது வந்து, நாங்கள் தண்ணிக்குள்ள தானே போடுறோம் என்று சொல்லிட்டு கணக்கில்லாமல் நாங்கள் எதையும் செய்யக்கூடாது. எனவே ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு என்ற பழமொழியின் பொருளாக நாம் எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அடுத்ததாக, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இதனுடைய பொருள் பொதுவாக அனைவருக்கும் தெரியும். உப்பிட்டவர் என்று குறிப்பிடும் போது நமக்கு உப்பு தந்தவர் என்பது பொருள் அல்ல. உப்பிட்டவர் என்று குறிப்பிடும் பொழுது எமக்கு ஏதாவது உதவி அல்லது எமக்கு தேவையான விடயங்களை எமக்கு செய்தவர்கள் என்பது பொருளாகும். எமக்கு தேவையான உணவுகளையோ அல்லது வேறு தேவைகளையோ எமக்கு நிறைவேற்றி தந்தவர்கள். எனவே எமக்கு உதவி செய்த அனைவரையும் நாங்கள் உள்ளளவும், எமது உயிர் உடலில் உள்ள அளவும், அதாவது வந்து நாங்கள் இறக்கும் வரைக்கும் அவர்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழிக்கு கருத்தாக, எமக்கு உதவி செய்தவர்களை நாம் இறுதி வரைக்கும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பழமொழி, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா. இது ஒரு கேள்வி அடையாளத்துடன் வந்துள்ளது. எனவே ஐந்தில் வளையாதது, ஐந்தில் என்று சொல்லும் போது சிறு பராயம், அதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள். எந்த ஒரு பழக்கத்தையும் நாங்கள் சிறு வயதிலேயே பழகி கொள்ள வேண்டும் என்பது. அதனால்தான் நாங்கள் சாதாரணமாக ஆரம்ப வகுப்புகளிலேயே நாங்கள் எங்களுக்குரிய தேவைகள், அதாவது வந்து நாங்கள் எங்களோட வாழ்க்கைக்கு பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான சில பழக்க வழக்கங்களோ அல்லது வேறு சில விடயங்களையோ எங்களுக்கு சொல்லித்தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், நாம் அந்த வயதில் பழகினால்தான் எமது பிற்காலத்தில், அதாவது வயது வந்து பின்னர் நாங்கள் வாழப்போகின்ற அந்த வாழ்க்கையில் நாங்கள் அதனை கடைபிடிக்க முடியும். எனவே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்ற பழமொழியாக கூறப்படுகின்றது. இதில் நாங்கள் எந்த ஒரு விடயத்தையும் சிறு வயதிலேயே பழகி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால்,
நாங்கள் சிறுவர்கள் தானே, நாங்கள் வளர்ந்த பிறகு இதனை பார்த்து கொள்ளலாம் என்று விடுவோமே, ஆனால் அது வந்து எங்களுடைய பழக்கத்திலேயே இல்லாமல் போய்விடும். அதாவது வந்து நாங்கள் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம், இப்போ நாங்கள் காலையில் எழுந்தவுடன் பல் துலக்க வேண்டும். இது ஒரு எங்களுக்கு வழமையான செயற்பாடு. இதனை நாங்கள் வளர்ந்த பிறகு பார்த்து கொள்வோம் என்று விட்டுவிட முடியாது. நாங்கள் எங்களுக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது எப்பொழுது பல் முளைக்கின்றதோ, பல் முளைத்த காலத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேணும், அந்த பல்லை சுத்தப்படுத்துவதை வழமையாக கொள்ள வேண்டும். அப்போ எனவே எந்த ஒரு பழக்கமாக இருக்கலாம் அல்லது எந்த ஒரு விடயமாக இருக்கலாம், நாங்கள் சிறு வயதிலேயே அதனை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது. இல்லாவிட்டால் அது எமது வாழ்க்கையில் பலனை தராது. அதாவது அது எங்களுக்கு பழக்கத்தில் வராது. நாங்கள் சிறு வயதிலேயே பழகிற பழக்கம்தான் நாங்கள் பெரியவர்களானதும் தொடர்ந்து வரும். எனவே ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்ற பழமொழிக்கு அர்த்தமாக, நாம் எந்த ஒரு காரியத்தையும் சிறு வயதிலேயே பழகி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது எமது பழக்கத்தில் வராது. அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பழமொழி, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், வீட்டிலே அம்மா சோறு சமைக்கும் போது ஒரு பானை சோற்றை அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்பதில்லை. என்ன, சோறு அவிந்து விட்டதா அல்லது நாங்கள் சாப்பிடக்கூடிய முறையில் வேகிவிட்டதா என்று பார்ப்பதற்கு ஒரு சோற்றை எடுத்துத்தான் நசித்து பார்ப்பார்கள். என்ன, அப்ப எனவே அந்த ஒரு பானையிலே காணப்படுகின்ற அனைத்து சோறுகளும் அவிந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு நாங்கள் ஒரு சோற்றை தான் என்ன செய்கிறோம், பதம் பார்க்கின்றோம். பதம் பார்க்கின்றோம் என்றால் அதனை நாங்கள் சுவைத்து பார்க்கிறதோ அல்லது நாங்கள் அதனை அவிந்து விட்டதா என்று அவதானிப்பதோ ஒரு சோற்றை தான். எனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இந்த பழமொழியின் கருத்தாக நாங்கள் அனைவரும் செய்கின்ற ஒரு தீமையான செயல் கூட எமது அனைவருக்கும் ஒரு கெட்ட பெயரை உண்டாக்கிவிடும். எனவே நாங்கள் கூட்டாக செயற்படும் பொழுது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். என்ன, எங்களுடைய பேச்சுக்களோ அல்லது எங்களுடைய நடவடிக்கைகளோ அல்லது எங்களுடைய நடத்தைகளும் தவறானதாக இருப்பின் மற்றவர்கள் எம்மை முதலாவதாக இது யாருடைய மகன் என்று கேட்பார்கள். அடுத்ததாக கேட்பார்கள் இவர் எந்த பாடசாலையில் கல்வி கேட்கின்றார் என்று. அப்ப நாம் ஒவ்வொருத்தர் செய்யும் தீய செயல் கூட எமது பழக்க வழக்கம் கூட எமது குடும்பத்துக்கோ அல்லது நாம் படிக்கும் பாடசாலைக்கோ இழுக்கை தேடித்தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் சில சந்தர்ப்பங்கள் அமைந்து விடுறது விடுவது வழக்கமை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும், அவதானமாக இருக்க வேண்டும். இந்த பிள்ளை அவருடைய தனிப்பட்ட செயலாக அதை கொள்ள மாட்டார்கள். உடனே கேட்பார்கள் என்ன, இந்த பிள்ளை எந்த பாடசாலையிலே படிக்கின்றார். இதுதான் அப்ப எனவே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்லும் போது கூட்டாக செய்யப்படுகின்ற ஒரு செயலிலே ஒருவருடைய நடத்தையை வைத்து அந்த கூட்டத்தினுடைய அல்லது அந்த குழுவினுடைய நடவடிக்கைகளை தீர்மானிப்பார்கள்.
சரியா? அடுத்து கடுகு சிறுதானாலும் காரம் பெரிது. அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பழமொழி, கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், கடுகு என்பது விதைகளுக்குள்ளேயே, அதாவது தானிய வகைகளுக்குள்ளேயே மிகவும் சிறிய ஒரு தானியம். என்ன, எல்லா தானியங்களையும் விட கடுகு என்பது மிகவும் சிறிய ஒரு தானியம். ஆனால் அவற்றை நாங்கள் ஏராளமாக நிறைய போடுவதில்லை, ஒரு சிறிதளவு தான். நாங்களுக்கு தேவையான பெரிய சமையலுக்கு கூட நாங்கள் ஒரு சிறிதளவு தான் அதனை பயன்படுத்துவோம். ஏனென்று சொன்னால் அதனுடைய காரம் வந்து பெரிது. எனவே கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. நாங்கள் உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் அதனை நாங்கள் புறக்கணித்து விட முடியாது. அதனுடைய செயற்பாடுகளும் அதனுடைய பெருமதியும் பெரிதாக காணும். எனவே கடுகு சிறிதானாலும் காரம் பெரிதாக காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. என்ன, உங்களுக்கு தெரியும், பொதுவாக எல்லாருக்கும் காகத்தை தெரியும். என்ன, பொதுவாக அனைவருக்கும் காகத்தை தெரியும். காகம் மிகவும் கருப்பானது. காகத்தை கூடுதலான மனிதர்கள் விரும்புவது இல்லை, ஆனால் பறவைகளுக்குள்ளேயே மிகவும் பாசமானதும் ஒற்றுமையானதுமான பறவை காகம்தான். அதனுடைய நிறத்தை வைத்துத்தான் பலர் அதனை விரும்புவது இல்லை. என்ன, அது கருப்பு நிறத்தில் காணப்படுவதனால் அதனை கூடுதலானவர்கள் அதனை விரும்புவதில்லை. ஆனால் அவ்வாறான காகத்துக்கு கூட தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சாகத்தான் தெரியும். அதாவது தன்னுடைய குஞ்சு மேன்மையான ஒரு குஞ்சாகத்தான் தெரியும். என்ன, அப்ப மனிதர்களால் விரும்பப்படாத ஒரு பறவைக்கு கூட தன்னுடைய குஞ்சு பொன் குஞ்சாகத்தான் தெரிகின்றது. என்ன, காகம் தன்னுடைய நிறத்தை வைத்து அதை பற்றி கவலைப்படுவது இல்லை. எனவே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கின்றது, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பழமொழி, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இப்பொழுது அநேகமாக விவசாயிகள் சிறுபோகம் என்று சொல்லப்படுகின்ற நெல் வெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. என்ன, ஆனால் இப்பொழுது பெரிதாக நாங்கள் அந்த தூற்றுறது என்றதை நாங்கள் பார்ப்பது இல்லை. தூற்றுதல், நெல்லு தூற்றுதல் என்றது நாங்கள் பெரிதாக பார்ப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் தற்பொழுது காணப்படுகின்ற நெல் வயல்கள் இயந்திரத்தின் மூலம்
விட்டப்படுவதனால் அந்த இயந்திரமே நெல்ல நெல்லையும் அதாவது சப்பி என்று சொல்லப்படுகின்ற பதர் நெல்லையும் பிரித்து எடுத்துவிடும். ஆனால் ஆரம்ப காலத்தில் கைகளால் விவசாயம் அறிவு விட்டு செய்யும் காலத்தில் கைகளால் தான் அந்த நெற்பதர்களை நீக்குவது வழக்கம். எனவே அவர்கள் காற்று உள்ள வேலையை பார்த்து அந்த நெல்லிலே உள்ள பதர்கள் அதாவது சப்பி என்று சொல்ல பேச்சு வழக்கில் நாங்கள் சப்பி என்று சொல்லுவோம், நெல்லுக்குள் காணப்படுகின்ற உள்ளுக்குள்ளே நெல் மணிகள் அற்ற கோதுகள், நெல்லுக்குள்ளேயே அரிசி என்று நாங்கள் சொல்லுகின்ற நெல் மணிகள் நிறைந்து காணப்பட்டால் அது நல்ல நெல். அதற்குள்ளே சில நெல்கள் உள்ளுக்குள்ளே நெல் மணிகள் காணப்பட மாட்டாது, அதனை நாங்கள் பதர் அல்லது சப்பி என்று சொல்லுவோம். அப்ப இவ்வாறான அந்த பதரை நாங்கள் நீக்குவதற்கு பழைய காலத்திலே காற்று உள்ள வேளையில் அதனை தூற்றுவார்கள். இந்த பழமொழியினுடைய கருத்தாக நாங்கள் வேளை அறிந்து செயற்பட வேண்டும் என்பது இதன் பொருள். அதாவது ஆரம்ப காலத்தில் பழைய காலத்தில் விவசாயிகள் காற்றுள்ள வேளை பார்த்து தூற்றி கொண்டது போல நாங்கள் எங்களுடைய காரியங்களை நல்ல சமயம் பார்த்து செய்து கொள்ள வேண்டும். அதாவது வந்து நாங்கள் திட்டமிட்டபடி எமது நாங்கள் செய்ய நினைத்த காரியங்களை சமயம் பார்த்து வேலை பார்த்து பொருத்தமான காலம் பார்த்து செய்துவிட வேண்டும் என்பது இதன் பொருள். அடுத்து நாங்கள் பார்க்கவிருப்பது குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். சரியா? குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அதாவது வந்து நாங்கள் ஒரு குற்றத்தை செய்து விட்டோமானால் யாரும் அறியாவிட்டாலும் எங்களுக்கு மனச்சாட்சி என்ற ஒன்று உள்ளது என்ன, அப்ப எங்களுக்குள்ளேயே அது சொல்லி கொண்டிருக்கும், நாங்கள் செய்தது பிழை, நீ செய்தது பிழை, நீ செய்தது பிழை என்று உள்ளுக்குள் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று காணப்படும். எனவே குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பதன் பொருளாக நாம் தவறு செய்தால் அதனுடைய பிரதிபலிப்பு ஒன்று எமக்குள்ளேயே காணப்பட்டு கொண்டு இருக்கும். அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கும் பழமொழியானது சிறு துளி பெரு வெள்ளம். என்ன இதனுடைய அர்த்தம், இதனுடைய பொருள் வந்து உங்கள் அனைவருக்கும் தெரியும், பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். சிறு துளி அதாவது நாங்கள் சிறிது சிறிதாக நாம் சேர்க்கின்ற ஒரு செயல் அல்லது ஒரு சேர்க்கின்ற ஒரு பொருள் எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு பலனை எமக்கு தரும். சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லும்போது நாங்கள் சிறிதாக செய்கின்ற காரியங்கள் கூட எங்களுக்கு பெரிய ஒரு நன்மையை தரக்கூடிய விதத்திலே அமைந்து காணப்படும். அடுத்து நாங்கள் பார்க்கவிருக்கின்ற பழமொழி சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. சரியா? சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. அப்பழைய காலத்திலே ஆரம்ப காலங்களிலே அடுப்பில் தான் எரிப்பார்கள், விறகு வைத்து அடுப்பில் சமைப்பார்கள். இப்பொழுதும் காணப்படுகின்றது, ஆனால் பொதுவாக குறைந்து விட்டது. இப்பொழுது அனைவரும் கேஸ் அடுப்பு என்று சொல்லப்படுகின்ற அடுப்பிலே தான் கூடுதலாக சமைப்பது உண்டு. ஆனால் விறகில் சமைப்பவர்களும் உண்டு. பழைய காலத்திலே விறகில் சமைத்துவிட்டு அந்த அடுப்பில் சாம்பல் மேலால் இருக்கும், ஆனால் அதற்குள்ளே நெருப்பு தணல் காணப்படும்.
அப்ப இந்த பூனை என்ன செய்யும்? கூடுதலாக பூனை ஒரு ஒதுக்கமான அல்லது ஒரு குறுகிய இடத்தில் படுப்பது பூனையினுடைய வளமை, பூனையினுடைய வளமை. அப்ப இந்த பூனை என்ன செய்யும்? அந்த அடுப்புக்குள்ளே போய் படுப்பதற்காக சென்றால் அந்த சாம்பலுக்குள் காணப்படும் நெருப்பானது அந்த பூனையை சுட்டுவிடும். எனவே அடுத்த நாள் அந்த அடுப்பு பக்கமே போகாது அந்த பூனை. அப்ப சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. இந்த பழமொழியினுடைய கருத்தாக நாங்கள் ஒரு முறை ஒரு அனுபவம் எங்களுக்கு ஏற்படுமே ஆனால், அதாவது வந்து சூடு கண்ட பூனை, அந்த பூனைக்கு அந்த உடலிலே சூடுபட்ட வலி. இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு கசப்பான அனுபவம், கசப்பான அனுபவங்கள் எங்களுக்கு கிடைக்கும் போது அவ்வாறான இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் சுதாரித்து கொள்வோம். என்ன? அப்ப நாங்கள் ஒரு முறை அனுபவப்பட்டால் அடுத்த முறை என்ன செய்ய மாட்டோம்? அந்த காரியத்தினுள்ளே இறங்க மாட்டோம். சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. இதுவரைக்கும் நாங்கள் இந்த பழமொழிகளை பார்த்தோம். ஒன்று, சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. அடுத்தது, சிறு துளி பெருவெள்ளம். அடுத்தது, குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு. அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். அடம்பன் பொடியும் திரண்டால் மிடுக்கு. அப்ப இவ்வாறாக நாங்கள் இந்த பழமொழிகளை இதுவரையில் பார்த்தோம். மீண்டும் ஒரு முறை, அடம்பன் பொடியும் திரண்டால் மிடுக்கு, அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும், ஆற்றிலே போட்டாலும் அளவறிந்து போடு, உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், கடுகு சிறிதானாலும் காரம் பெரிது, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், குற்றமுள்ள நெஞ்சு குறு குறுக்கும், சிறு துளி பெருவெள்ளம், சூடு கண்ட பூனை அடுப்பங்கரையை நாடாது. எனவே இவை அனைத்தினுடைய எல்லாவற்றுக்கும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஐந்து பயிற்சி இதிலே போடப்பட்டுள்ளது. இந்த பயிற்சிகளை நீங்கள் உங்களுடைய பயிற்சி குப்பியில் எழுதி செய்வது மிகவும் சிறந்தது. இன்னொன்று சொன்னால், நாங்கள் படிப்பதற்கு ஒரு பயிற்சி வேண்டும். நாங்கள் பயிற்சியை செய்யும் போதுதான் எங்களுடைய கல்வி அறிவு கூடும். எனவே இதனுடைய பயிற்சியாக ஒழுங்குபடுத்த சொல்லி இந்த பழமொழிகளை போடப்பட்டுள்ளன. போட்டாலும் அளவறிந்து ஆற்றிலே போடு என்பது மிகவும் உங்களுக்கு தெரிந்த மிகவும் இலகுவான பயிற்சி. இதனை நீங்கள் ஒழுங்குபடுத்தி உங்கள் கோப்பிகளில் எழுதுவதுதான்.
எனவே நீங்கள் இந்த பயிற்சியினை உங்களுடைய குப்பிகளில் எழுதுவீர்கள் என்று நம்புகின்றேன். இவற்றை போல நீங்கள் இவற்றை விட இன்னும் ஏராளமான பல மொழிகள் பாடமாக்கி வைத்திருப்பீர்கள் என்ன. எனவே நாங்கள் இன்றைக்கு பார்த்த இவ்வளவு பல மொழிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இத்துடன் இன்றைய இந்த பாடத்தினை எனது வகுப்பினை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி, நன்றி பிள்ளைகள்.